ஹே கைஸ் வாட்ஸ் அப் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் இமேஜோட பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணி ஒரு ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ பிரியம் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல்லைக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன் அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்ட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் தான் வந்து வேற எல்லாம் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கர்வ்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கலர் பேனல் இருக்கும், அதாவது ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க, ரெட்டு க்ரீனு ஆர்ஜிபி, ரெட்டு க்ரீனு ப்ளூ, இந்த இது இருக்கும் கரெக்டாக அந்த ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூணு கலர் ஓப்பன் ஆகும். இது பேர் தான் வந்து ஆர்ஜிபி. ஓகேவா, இதில் க்ரீன் கலரை கிளிக் பண்ணுறேன். ஏன் க்ரீன் கலர்னால் அவங்க பேக்ரவுண்ட் பேக் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலரை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபை கரெக்டாக வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேக்ரவுண்டு இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுக்கு அந்த செடிக்கு மேலே அந்த பின்னாடி இருக்க அந்த மரத்துக்கிட்ட மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் இருந்தால் போதும். அண்டு கீழே இந்த இடத்துல வந்து க்ரீன் கலராக இருக்குது. ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டு மட்டும் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் போதும். இந்த பர்சன் அண்ட் கீழெல்லாம் வந்து க்ரீன் கலர் தேவை கிடையாது. ஸோ அந்த க்ரீன் கலர்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, பக்கா இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர் எப்படி பிஃபோர் வந்து டல்லாக இருந்தது, ஆஃப்டர் வந்து அந்த க்ரீனிஷ் கலர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறேன் பக்காவா. ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு ப்ளஸ் 38 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கே கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் 16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து ஒரு ப்ளஸ் 17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு ப்ளஸ் 14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு மைனஸ் 9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு மைனஸ் 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு டெம்பரேச்சர்ன்னு இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன், ஒரு மைனஸ் 100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸாக ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கை வந்து பேக்ரவுண்டில் இருந்தால் ஓகே, ஐ மீன் அந்த ஸ்கைக்கு மேலே இருந்தால் ஓகே, அந்த பர்சனுக்கு மேலே அந்த கீழெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, பக்கம் அந்த பர்சனுக்கு மேலே இருக்க இமேஜ்லாம் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இது பிஃபோர் பிஃபோர் த ஸ்கை பேக்ரவுண்டை பாருங்கள். அண்ட் இப்போ அந்த ஸ்கை பேக்ரவுண்டை பாருங்கள், வேறெல்லாம் வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு ப்ளஸ் 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் 16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் ஒரு மைனஸ்
-7 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் 50, ஒப்பாசிட்டி 100, ஹார்ட்னஸ் 70 இந்த ரேஞ்சு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பர்சனோட ஸ்கின்னுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ண அந்த ஸ்கின் கலர் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக பண்ணுங்கள். ஓகே, பக்கம் அந்த ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க, இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீடச் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா இங்கே ப்ளீமிஷ்னு இருக்கும், ப்ளீமிஷ் கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த பர்சனெலாம் ஜூம் பண்ணிக்கிறேன். பர்சனுக்கு ஃபேஸுக்கு மேலே இல்லை பாடிக்கு எங்கேயாவது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு டாட்டு இல்லை ஒரு பிம்பிள்ஸு இல்லை கொஞ்சம் அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நான் மறைச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த டூல் உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். இதில் மேனுவலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் சைஸ் வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 57 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாருங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குது ஸ்கின்னுக்கு மேலே. இப்போ அன்சூம் பண்ணால் தெரியாது, ஒரு ஜூம் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அந்த டாட் தெரியும். ஸோ அந்த டாட்டுக்கு மேலே ஜஸ்ட் நான் அப்படி கிளிக் பண்ணினா அந்த டாட்டே ஃபுல்லாக வந்து காணாமல் போயிடும். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணால் அந்த டாட்டே காணாமல் போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கோ, இந்த டாட்டு இல்லை அந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு மேலே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்கின்னே வந்து அந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிடும். பிம்பிள்ஸ் தான் ரொம்ப யூஸாக இருக்கும், ஏன்னா பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து சுத்தமாக காணாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து பக்காவாக பண்ணுறங்க. ஓகே, பக்கா வந்து எல்லா இடத்துல ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்மூத் கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இதில் சைஸ் வந்து நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், அரௌண்ட் ஒரு 39 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு மேலே கரெக்டாக வந்து இங்கே மேனுவல்னு இருக்கும். ஸோ அந்த மேனுவலில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு மேலே அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு பக்காக வந்து ஸ்மூத் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு பக்காக வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஸ்மூத்னு பண்ணணும்னு தோணுதோ ஸோ அந்த இடத்துல அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த மேலே பெயிண்ட் பண்ணால் மட்டும் போதும், கரெக்டாக வந்து ஜூம் ஆகிடும். ஜூம் ஆகுதுன்னு சொல்கிறதோட ஸ்மூத் ஆகிடும். ஸோ ஸ்மூத் ஆகிறது தான் ஜூம்னு சொல்லுங்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறங்க. ஓகே, பக்கா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்மூத்னஸ் வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கின்னுக்கு மேலே அண்ட் பாடி கை அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க, இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, இது பிஃபோர் த இமேஜ். பிஃபோர் த இமேஜ் எப்படி இருந்து பாருங்கள், ஆஃப்டர் த இமேஜ் பார்க்க எவ்வளோ சூப்பர் அண்ட் வேற லெவலாக இருக்குன்னு பாருங்கள். பட் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜ் முதல்ல சேவ் பண்ணிடலாம். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 கிளிக் பண்ணிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் எந்த செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க 3 கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டு டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, செட்டிங்ஸ் பக்காவாக காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்சல் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துங்க. இதில் மேலே இருக்க 3 கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசுகிற செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக்கு தான், நம்ம ஒரே அடி பேஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். நான் ஜூம் பண்ணுறேன், ஸ்கின் கலரை பாருங்களேன், இது பிஃபோர் த ஸ்கின் கலர் அண்ட் இது ஆஃப்டர் த ஸ்கின் கலர். நான் ஜூம் பண்ணுறேன், ஸ்கின் எவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்குது பாருங்களேன். இது பிஃபோர் எப்படி ஒரு மாதிரி டாட் டாட்டாக புளி புளியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் வந்து ரொம்ப ஸ்மூத்னஸாக அண்ட் ரொம்ப அழகாக வந்துருக்கு. இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஜஸ்ட் ஒரே கிளிக்கு தான் பண்ணோம், பேஸ்ட்டு செட்டிங்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ஓவரால் இமேஜ் லுக்கே சூப்பராக மாறிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளவர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக போட்டுருங்க. நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
அண்டு என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா, பை பை ஃப்ரம் எஸ்டி.